சாப்பிட்றீங்களா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சேஃபாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கான விஷயம், டிஷ் என்ன அப்படின்னா, நான் வந்து வெஜ் பிரியாணி தான் செய்கிறேன். ஆனால் வெஜிடபிள் போடாமல் பட்டாணி மட்டும் போட்டு பாருங்கள், காஞ்ச பட்டாணி. இதை நான் வந்து ஈவினிங்கே ஊற வச்சுட்டேன். ஈவினிங்கே ஊற வச்சு அதுக்குள்ளே ஊறிச்சா அப்படின்னா சுடுதண்ணியில் ஊற வைங்க. கொஞ்சம் நல்லா சூடான தண்ணியில் ஊற வச்சிங்கன்னா டக்குன்னு ஊறிடும். இது பட்டாணிக்கு மட்டும் இல்லை, சுண்டல் எதுவாக இருந்தாலும் டக்குன்னு ஊறிடும். ஓகேவா? இப்போ வந்து அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். அடுப்பு பற்ற வச்சுட்டு நான் வந்து இன்றைக்கி தேங்காய் எண்ணெயும் நெய்யும் ஊற்றுறேன். உங்களுக்கு எது விருப்பமோ அதை ஊற்றிக்கோங்க. ஓகே, இருங்க நான் காமிக்கிறேன் இப்படி வச்சுக்கோங்க. ஓகே, தேங்காய் எண்ணெய் வந்து ஊற்றிட்டேன். இப்போ வந்து நெய் ஊற்றிக்கலாம். நெய் ஊற்றுனீங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ எல்லாத்துக்கும் தெரியாத விஷயமா நான் சொல்கிறேன். இதில் வந்து அந்த பிரியாணிக்கு போடுவோம்ல பட்டை, ஏலக்காய், அப்புறம் சோம்பு, இலை, இதெல்லாத்தையுமே இதில் போட்டுக்கலாம். போட்டு நல்லா கொஞ்சமாக வதக்கி எடுத்துக்கோங்க. இதில் வந்து வெட்டி வச்ச வெங்காயத்தை போட்டுக்கிறேன். நான் ஒரே ஒரு வெங்காயம் மட்டும்தான் யூஸ் பண்ணுறேன், ஒரு பெரிய வெங்காயம். நல்லா வதங்கட்டும். வெங்காயம் பிரியாணியை பொறுத்த வரைக்கும் நல்லா வதக்கணும், வதக்கிறதுல தான் டேஸ்ட் இருக்குது. ஸோ நல்லா ஒரு பொன்னிறமாக வர்ற அளவுக்கு வெங்காயத்தை வதக்கி எடுத்துக்கலாம். நான் பிரியாணியில் ஸ்பெஷலிஸ்டெல்லாம் இல்லை, ஸோ சாப்பிட்ற மாதிரி செய்வேன். நான் வந்துட்டு செஞ்சதுலேயே அதிகமான குவான்டிட்டி அப்படின்னா 20-25 பேர்த்துக்கு நான் பிரியாணி செஞ்சேன். அன்னைக்கு பிரியாணி பிரியாணி மாதிரி இருந்துச்சு, அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. போய் வீடியோ காண்டி சொல்லலை உண்மையாலுமே. நான் என்ன பண்ணேன் அப்படின்னா சிக்கன் எல்லாம் ஊற வச்சிட்டேன், நல்லா மசாலாலாம் போட்டு நல்லா ஊற வச்சிட்டேன். அதுக்கப்புறமா பிரியாணி தாளித்து விட்டு நம்ம சிக்கன் எடுத்து போட்டு அன்னைக்கு அடுப்பில் செஞ்சோம். ஸோ அதனால் அது வந்து டேஸ்ட்டு வேறு லெவலில் இருந்துச்சு. ஓகே, வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்துட்டு இதில் என்னென்ன அரைச்சிருக்கேன் அப்படின்னா இஞ்சி, பூண்டு, சின்ன வெங்காயம் மூணு அரைச்சிருக்கேன். சின்ன வெங்காயம் அரைச்சி போட்டிங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு 3 டீஸ்பூன் போடுறேன். போட்டு நல்லா வதக்கிட்டோங்க. பச்சை வாசம் போடுற அளவுக்கு. சீரியஸாக எனக்கு வெயில் காலம் வந்தாலே ஆகவே ஆகாது, ஏன்னா எனக்கு என்னோடய பாடி வந்து ஹீட் பாடியா, ஸோ வேர்த்துட்டே இருக்கும். அதனால் கொஞ்சம் ஸோ நல்லா இஞ்சி பூண்டு நல்லா வதக்கியாச்சு வெங்காயத்தோட. இப்போ வந்து கொத்தமல்லி, சாரி புதினா கொஞ்சம், அப்புறம் வந்து கொத்தமல்லி போட்டு இதை நல்லா வதக்கிக்கலாம். அப்புறம் வந்து தக்காளி, நான் ஒரு 3 தக்காளி பழம் வெட்டி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். இப்போ வந்து தக்காளி போட்டாச்சா, இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா தயிர் ஊற்ற போகிறோம் அப்படிருக்கேன். ஸோ தயிர் மஞ்சத்தூள் மிளகாய்த்தூள் கொஞ்சம் போட்டுக்கோங்க. பச்சை மிளகாய் போடுறீங்கன்னா மிளகாய்த்தூள் வந்து கம்மியாக போட்டுக்கோங்க. சிக்கன் பொடி இருக்குல்ல, இப்போ யார் பொடி அரைச்சி வச்சுட்டு பண்ணிகிட்ருக்கான், எல்லாம் சிக்கன் பொடி தான் யூஸ் பண்ணுறீங்க. இந்த சிக்கன் பொடியை ஒரு சிக்கன் பொடி முழுசாக போடுறேன்.
வாங்க கிரேவி காமிக்கிறேன் பாருங்கள். கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு பார்த்தீங்களா. இந்த அளவுக்கு இன்னும் நல்லா வதங்கணும். இப்போ வந்து நம்ம பட்டாணி போட்டுக்கலாம். இப்போ வந்து நான் பட்டாணி போட்டுக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்க கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போது நான் இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். நான் வந்து இந்த டம்ளரில் மூணு டம்ளர் போட்டேன். மூணு டம்ளர்னா ஆறு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். ஆறு டம்ளர் தண்ணி ஊற்றி வச்சு ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். எப்போவுமே பிரியாணியாக இருந்தாலும் சரி, பருப்பு சாதமோ இல்லை எது நீங்கள் பண்ணுறதா இருந்தாலும், குக்கரில் இல்லை தண்ணி ஊற்றி பண்ணுறதா இருந்தாலும், நீங்கள் இப்போ தண்ணி ஊற்றும் போது டேஸ்ட் பண்ணி பார்க்கும்போது உப்பு வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கணும். அப்போ தான் சாப்பாடு வெந்து வரும்போது கரெக்டாக இருக்கும். ஓகே, இப்போ வந்து இதை நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறம் நம்ம அரிசியை போட்டு மூடி வச்சிடலாம். ஹாய், இப்போ வந்து நல்லா கொதிச்சிருச்சு பாருங்கள். தக 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 தகன்னு கொதிக்குது. ஸோ இப்போ வந்து நம்ம அரிசியை போட்டுக்கலாம். நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ வந்து நம்ம அரிசி ஆட் பண்ணிக்கலாம். வந்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லாயிருக்கு பார்க்கவே. ஸோ டேஸ்ட் எப்படி வருதுன்னு தெரியல. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மீதி இருக்கிற புதினா அப்புறம் வந்து கொத்தமல்லி எல்லாத்தையும் இதில் போட்டுட்டு கொஞ்சமாக அப்படியே ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஊற்றலைனாலும் ஒன்றும் பிரச்சனை. ஓகே, நான் வந்து சாப்பாட்டு அரிசியில் தான் செஞ்சுருக்கேன். சாப்பாட்டு அரிசியில் பிரியாணியா நாங்கள் முதல்ல என்ன பண்ணுவோம் அப்படின்னா, சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி நாங்கள் சாப்பாட்டு அரிசியில் தான் செஞ்சிட்ருந்தோம் முதல்ல. அதுக்கப்புறத்துலேருந்து தான் இது சீரக சம்பாரிசி அதிலெல்லாம் செய்ய ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ இப்போ வந்து இதை நல்லா மூடி போட்டு மூடி வச்சிடலாம். மூடி வச்சாச்சு. இப்போ வந்து இது மூணு விசில் வரட்டும். அதுக்குள்ளே பக்கத்தில் ஒரு சைட் டிஷ் ரெடி பண்ணிடலாம். அது என்ன அப்படின்னா, சோயாபீன்ஸ் வந்து பொரிக்க போகிறேன். அது எப்படி பொரிக்கிறேன் அப்படின்றத பார்க்கலாம். பாருங்க, இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, கொஞ்சம் கிளியராக தெரியலன்னா தப்பாக எடுத்துக்கிறீங்க, சின்ன சோயாபீன்ஸ் இதை பொரிக்க போகிறேன். ஸோ அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு சுடுதண்ணி காய வச்சிடலாம். சுடுதண்ணி காய வச்சு அதில் வந்து நம்ம போட்டு எடுக்க போகிறோம். ஊறினதுக்கப்புறம் அதை எடுத்து அதை வந்து மசாலாலாம் போட்டு ஊற வச்சுட்டு பொரித்து சாப்பிட போகிறோம். ஓகே, இப்போ வந்து தண்ணி நல்லா சுட்டுருச்சு. அதில் வந்து நம்ம சோயாபீன்ஸை ஒரு 2-3 நிமிஷம் மட்டும் போட்டு எடுத்துக்கோங்க. ரொம்ப ஊறிட வேண்டாம். அது மாதிரி ரொம்ப ஊறவும் இருக்கவும் வேண்டாம். ஓகே, காமிக்கிறவங்க இதில் வந்து சோயாபீன்ஸை போட்டு ஒரு 2 நிமிஷம் வச்சிடலாம் அப்படியே. ஹாய், இன்றைக்கி வந்துட்டு நான் ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயந்தான் பண்ணுறேன். இப்போ கிளியராக தெரியுது பாருங்கள். அப்போ கேமராவை இங்கே வச்சுக்கணும். ஓகே, நோ ப்ராப்ளம். வெஜ் பிரியாணி தான் செய்கிறேன். நான் போன வாரத்தில் ஒரு வெஜ் பிரியாணி செஞ்சேன். ஆனால் அது டேஸ்ட்டாக இருந்தது, ரொம்ப நல்லா இருந்துச்சு, பார்க்கவும் கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. பட் அதை வந்து நான் வீடியோ எடுக்கலை. ஸோ இன்றைக்கி வீடியோ எடுக்கலாம் அப்படின்றதுக்காக செய்கிறத அப்படின்னு நினச்சி செய்கிறேன்.
ஆனால் இன்றைக்கி எப்படி டேஸ்ட் வருதுன்னு தெரியல, கலர் எப்படி வருதோ அப்படின்றதும் தெரியல. பட் பார்ப்போம் எப்படி வருது அப்படின்றது. ஓகே, விசில் வரப்போகுதே. பாருங்கள் இது போதும், பாருங்கள் போதும். இந்த அளவுக்கு ஊறினா போதும், இதுவே கொஞ்சம் ஜாஸ்தி தான். இந்த அளவுக்கு ஊறினா போதும். இப்போ நம்ம வந்து இதை வடித்து எடுத்துக்கலாம். வந்து எடுத்து வச்சாச்சு. இதில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கேன், அது கூட கொஞ்சம் அரிசி மாவு போட்டுக்கோங்க, கொஞ்சமாக மைதா மாவு, கொஞ்சமாக கேசரி பவுடர் போட்டுக்கோங்க, உப்பு கொஞ்சம், மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், கொஞ்சமாக மல்லிப்பொடி போட்டு இதெல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணணும். பார்க்குறீங்களா எப்படி இருக்குன்னு பாருங்கள். நல்லா இதை மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை வந்து அப்படியே ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சிடலாம். சோயாபீன்ஸ் எல்லாம் பொரிச்சதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்கு அப்படின்னு. அதுக்குள்ள நம்ம சோயாபீன்ஸ் வந்து அது ஒரு 5 நிமிஷம் ஊறட்டும். 5 நிமிஷத்துக்கு அப்புறம் நான் உங்களை பார்க்குறேன். ஓகே பாய். இப்போ வந்துட்டு இது வந்து சோயாபீன்ஸ் வந்துட்டு நல்லா ஊறிட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க. இதே மெத்தடில் சிக்கனில் பண்ணுங்கள், டேஸ்ட் நல்லாயிருக்கும். அது கூட வந்துட்டு கொஞ்சமாக முட்டையோட வெள்ளைக்கரு சேர்த்துக்கோங்க, அப்போ தான் சாஃப்டாகவும் இருக்கும். நான் பொரிக்கிறது மோஸ்ட்லி முதல்ல என்ன ஆகும் அப்படின்னா, நான் பொரிக்கும் போது இந்த எண்ணெய் ஃபுல்லாக நான் என்ன மசாலா போடுறேனோ அது இறங்கிடும். ஆனால் இப்போல்லாம் அப்படி இல்லை, நான் பொரிச்சதுக்கப்புறம் அந்த எண்ணெய் என்ன மாதிரியே இருக்கும். என்ன மாதிரினா என்ன மாதிரி இல்லை, அது என்ன மாதிரியே இருக்கும். ஸோ அதனால் அரிசி மாவு, மைதா மாவு, அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு, முட்டை, முட்டையோடு வெள்ளைக்கரு. மஞ்சக்கரு போட்டாலும் போட்டுக்கலாம், நான் மோஸ்ட்லி மஞ்சக்கரு போட மாட்டேன். மஞ்சக்கரு வேண்டாம், அது நல்லாயிருக்குமா என்னென்னு எனக்கு தெரியல. ஆனால் வெள்ளைக்கரு ஊற்றுனீங்கன்னா நல்லா பைண்டிங் கொடுக்கும், சாஃப்ட்னஸ் கொடுக்கும், நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போ வந்து நம்ம இதை பொரிச்சு எடுத்துக்கலாம். அதுக்கு வந்து அடுப்பு பற்ற வச்சுக்கிறேன், எண்ணெய் ஊற்றி வச்சேன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதை பொரிச்சுட்டு கொஞ்சமாக வெங்காயத்தை வந்துட்டு சிறுசும் இல்லாமல் பெருசும் இல்லாமல் மீடியம் சைஸில் இந்தந்த சைஸில் வெட்டி ஒரு வாழைச்சட்டியில் அதை போட்டு கொஞ்சம் சாஸை ஊற்றி பொரிச்சதை போட்டு ஒரு கிண்டு கிண்டுனா கலக்கல் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் பண்ண போகிறேன். அப்பாவுக்கு வந்து சாஸ் ஊற்றினா பிடிக்காது, அதனால் அப்பாவுக்கு தனியாக பொரிச்சது தனியாக வச்சுட்டு மீதி இருக்கிறதுல வந்து சாஸ் வெங்காயமெல்லாம் போட்டு வதக்க போகிறேன். ஸோ அதை நீங்கள் பார்த்துட்டு கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஓகே ஓகே, எண்ணெய் வந்து காஞ்சிருச்சு. எண்ணெய் வந்து ஸ்லோ பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, ரொம்ப சுட்டுருச்சு, ரொம்ப சுட்டுருச்சு, அதனால சொல்ல வரேன். ரொம்ப கொதிக்க நல்லா ரொம்ப சூடான ஆயிலில் போட்டிங்க அப்படின்னா போட்ட உடனே வெளியெல்லாம் நல்லா மொறுமொறுன ஆயிலாம் நான் உள்ளே வந்து அது பொரியவே பொரியாது. அதனால் ஸ்லோவில் வச்சிங்கன்னா ஸ்லோவாக போனாலும் உள்ளே நல்லா வெந்துடும். ஓகே, ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா பொரிஞ்சிருச்சு, தெரியுதா? நல்லா பொரிஞ்சிருச்சு. நல்லா எண்ணெயை வடிச்சிட்டு நம்ம எடுத்து வச்சுக்கோ. தெரியுதா கரு கரு கருன்னு கேட்குறது? அடுத்த செட்டு போட்டு எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், பொரிச்சாச்சு. ஸோ எல்லாத்தையும் பொரிச்சாச்சு. இப்போ எடுத்து வச்சுட்டு இப்போ வந்து நான் தாளிக்க போகிறோம். அதை எப்படி பண்ணுற அப்படின்றத பார்க்கலாம். இங்கே பாருங்கள், எல்லாத்தையும் நான் வந்து பொரித்து எடுத்துட்டேன். இப்போ சட்டி அடுப்பில் வச்சுட்டு நம்ம பொரித்தோம் பார்த்தீங்களா, அந்த எண்ணெய் வந்து கொஞ்சம் தாளிச்சட்டியில் ஊற்றிக்குவாங்க. ஊற்றிக்கிட்டு
இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நான் வெட்டி வச்சுருக்கேன் வெங்காயம். ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் ரொம்ப சிறுசாகவும் இல்லாமல் மீடியம் சைஸில் வெங்காயம் வெட்டி வச்சுருக்கோம். ஸோ அந்த வெங்காயத்தை வந்து இது கூட போட்டுக்கிறேன். இருங்க, நான் உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாக காமிக்கிறேன். ஆ பாருங்க, போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. ரொம்ப வதங்க வேண்டாம், ஒன்று ரெண்டாக வதங்கினா போதும். கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ வந்து சாஸ் ஊற்றிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ சாஸ் ஊற்றிக்கோங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டா இப்போ நம்ம பொரிச்சதை வந்து இது கூட போட்டுடணும். அவ்வளவுதான் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ரொம்ப சிம்பிள். இங்கே பாருங்க, ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்துட்டு இந்த வெங்காயத்தை எடுத்து சாப்பிட்டீங்கனாலே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லணும். ஓகே, டேஸ்ட் வந்து ரொம்ப 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 நல்லா இருக்கும். இருங்க சாப்பிட்டு பார்க்குறேன். நல்லாயிருக்கு. உங்களுக்கு சாஸ் வேணால் ஊற்றிக்கோங்க, இல்லைனாலும் நல்லாயிருக்கும். ஓகே, இப்போ நம்ம சாப்பாடு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஓப்பன் பண்ணிடலாம். ஓகே, இப்போ வந்து டிஷ்ஷு வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ இப்போ நான் சாப்பிட்டு எப்படி இருக்குன்றது சொல்கிறேன். உட்காந்து சாப்பிட்டா ஃபோக்கஸ் ஆக மாட்டேங்குது, அதனால தான் நான் நின்றுட்டு சாப்பிட்றேன். ஸோ சாப்பிட்றீங்களா? நல்லாயிருக்கு, உண்மையுமே நல்லாயிருக்கு. நல்லா இல்லைனா நான் நல்லா இல்லைன்னு சொல்லிடுவேன். எது கம்மியாக இருந்தாலும் கம்மியாக இருக்குதுன்னு சொல்லிடுவேன். ஸோ வந்து எனக்கு நல்லா இருக்கு. அந்த சோயாபீன்ஸோடு சேர்த்து சாப்பிடும்போது சாஸ் வேறு ஊற்றிருக்கோமா, டேஸ்ட் இன்னும் சூப்பராக இருக்குது. எனக்கு பிடிச்சிருக்கு, ஆனால் எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு என்ன சொல்கிறாங்கன்னு தெரில. ஓகே, இதை வந்து நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ டேஸ்ட்டாக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, லவ் யூ ஸோ மச், பாய், டேக் கேர்.